வெல்கம் ஸ்டூடெண்ட்ஸ் நியூ இயர்ஸ். நம்ம இப்போ பார்த்துட்ருக்கிறது 12th உயிரி விலங்கியல் பாடத்திட்டத்தில் 8th லெசன் பார்த்துட்ருக்குறோம். 8th லெசனோட பேர் மனித நலனில் நுண்ணுயிரிகள் அப்படிங்கிற லெசனில் நம்ம பார்க்கக்கூடிய இன்ட்ரெஸ்டிங்கான தலைப்பு என்னென்னு பார்த்தீங்கன்னா, வீட்டு பயன்பாட்டில் நுண்ணுயிரிகளின் பங்கு அப்படிங்கிற தலைப்பாக போகிறோம். அவங்களோட தலைப்பில் கூட போகிறோம். பொதுவாக பாக்டீரியாக்கள், பூஞ்சைகள், புரோட்டோசோவா, சில பாசி, வைரஸ்கள், வைரஸ் மூலகம் வைரியாய்டுன்னு சொல்லுவோம், மற்றும் பிரயான்கள் போன்றவை பூமியின் உயிரியல் மண்டலத்தின் முக்கிய கூறுகளாகும். திரிமரில் கேட்பாங்க, இதுவரை திரிமர், அதாவது பூமியின் உயிரியல் மண்டலத்தில் முக்கிய கூறுகள் யாவை, பூமியின் உயிரியல் மண்டலத்தின் முக்கிய கூறுகள் யாவின்னு கேட்டால் ஸோ நம்மளுக்கு எழுத தெரியணும். ஸோ பாக்டீரியாக்கள் பூஞ்சைகள், புரோட்டோசோவா, சில பாசி வகைகள், வைரஸ்கள், வைரஸ் மூலகம் மற்றும் பிரயான்கள், இவை போன்றவை பூமியினுடைய உயிரியல் மண்டலத்தின் முக்கிய கூறுகளாக உள்ளது. ஸோ இங்கே பயன்தரக்கூடிய பல வகையான நுண்ணுயிரிகள் மனிதர்களின் நலவாழ்வில் பெரும் பங்காற்றுகின்றன. மனிதனுக்கு பயன் தரக்கூடிய, நல்லது செய்யக்கூடிய, பலன் தரக்கூடிய பல வகையான நுண்ணுயிரிகள் மனிதர்களின் நலவாழ்வில், நல்வாழ்வில் பெரும் முக்கிய பங்கு பெரும் பங்காற்றுகின்றன. பொதுவாக இவை மண், நீர், காற்று, விலங்குகள், தாவரங்களின் உடல்கள் உட்பட எல்லா இடங்களிலும் பரவியுள்ளன. சரி, தெரியும் இவைகள். ஸோ இந்த நன்மை தரக்கூடிய, பயன் தரக்கூடிய நுண்ணுயிரிகளானது மண், நீர், காற்று, விலங்குகள், தாவரங்களின் உடல்கள் உட்பட எல்லா இடங்களிலுமே ஸோ இவைகள் பரவியுள்ளன. பொதுவாக பாக்டீரியா பூஞ்சை போன்ற நுண்ணுயிரிகள் வளர் ஊடகத்தில் வளர்ந்து கூட்டமாக வாழ்பவை. ஓகே, ஸோ ஆக பாக்டீரியா பூஞ்சை போன்ற நுண்ணுயிரிகள் வளர்க்கக்கூடிய ஊடகத்தில், வளர்க்கக்கூடிய இடத்தில், வளர் ஊடகத்தில் வளர்ந்து கூட்டமாக வாழ்பவை. ஸோ இந்த கூட்டங்களை வெறும் கண்களாலேயே பார்க்க முடியும். வெறும் கண்களாலேயே அந்த பாக்டீரியா பூஞ்சைகளுடைய கூட்டத்தை நீங்கள் பார்க்கலாம். பொதுவாக மனிதர்களுக்கு நன்மை பயக்கும் சில நுண்ணுயிரிகளை பற்றி இனி காணலாம். வாங்க உள்ள போகலாம். ஸோ ஃபஸ்ட் நம்ம பார்க்குற தலைப்பு 8.1, வீட்டு பயன்பாட்டு பொருட்களில் நுண்ணுயிரிகள். வீட்டில் பயன்படுத்தக்கூடிய அன்றாட பொருள்கள் இருக்கு இல்லைங்களா, ஸோ அதில் நுண்ணுயிர்களுடைய ஈடுபாடு, அதனுடைய பங்கு எப்படி இருக்குதுன்னு நம்ம பார்க்கலாம். சரிங்களா, ஸோ நம்ம சாப்பிடக்கூடிய, உண்ணக்கூடிய உணவுப் பொருட்களில் மிக முக்கிய பங்காற்றக்கூடியவர்கள் இந்த நுண்ணுயிரிகள். ஸோ அந்த வீட்டு உபயோகப் பொருட்களில் பல்வேறு முறையில் செயல்பட்டு ஸோ அந்த உணவுப் பொருட்களை வேறொரு அம்சமான நிலைக்கு மாற்றி உண்ணத்தகுந்ததாக மாற்றி தெரிகிறது. ஸோ அதில் தான் வீட்டு பயன்பாட்டு பொருட்கள் நுண்ணுயிரிகள் பார்க்குறோம். அன்றாட வாழ்வில் நாம் தயாரிக்கும் இட்லி, தோசை, பாலாடை கட்டி, தயிர், யோகர்ட், பிசைந்த மாவு, ரொட்டி, வினிகர், இவ்வாறு பல உணவுப் பொருட்களில் நுண்ணுயிரிகள் மற்றும் அதன் விளை பொருட்கள் பயன்படுத்தப்படுகின்றன. நுண்ணுயிரிகள் அல்லது நுண்ணுயிரிகள்லேருந்து உற்பத்தி ஆகக்கூடிய அதனுடைய விளை பொருட்கள் வந்து ஸோ மேற்குறிப்பட்ட அந்த உணவு பதார்த்தங்களில் பயன்படுத்திகிட்ருக்கணும். ஸோ பொதுவாக லாக்டிக் அமில பாக்டீரியா, இந்த லாக்டிக் அமில பாக்டீரியானா லாக்டிக் அமிலத்தை உற்பத்தி செய்யக்கூடிய பாக்டீரியாக்களை லாக்டிக் அமில பாக்டீரியா என்று பொதுவாக அழைக்கிறோம். ஸோ அவ்வாறு அழைக்கக்கூடிய லாக்டோபேசிலஸ் அசிடோஃபிலஸ், ரெண்டாவது பார்த்தீங்கன்னா லாக்டோபேசிலஸ் லாக்டிஸ், இது அதுக்கடுத்தது ஸ்ட்ரெப்டோகாக்கஸ் லாக்டிஸ், இந்த மூன்று பாக்டீரியாக்களுமே. ஓகே, லாக்டோபேசிலஸ்
அசிடோஃபிலஸ் கமா லாக்டோபேசிலஸ் லாக்டிஸ் கமா ஸ்ட்ரெப்டோகாக்கஸ் லாக்டிஸ் இந்த மூன்று பாக்டீரியாக்களுமே பயன் தரும் நுண்ணுயிரிகள், மனிதனுக்கு நன்மை செய்யக்கூடிய பலன் தரக்கூடிய பயன் தரும் நுண்ணுயிரிகள். அதனால் மனிதனுக்கு பயன் தரக்கூடிய நுண்ணுயிரிகளை ப்ரொபயோட்டிக் பாக்டீரியா அல்லது ப்ரொபயோட்டிக் உயிரிகள் என்று கூட நீங்கள் கூறலாம். ஸோ ப்ரொபயோட்டிக் வகையைச் சேர்ந்தவைகள் இவை. என்ன பண்ணுதுன்னு இந்த மூணுமே ஸ்ட்ரெப்டோகாக்கஸ் லாக்டிஸ் லாக்டோபேசிலஸ் அசிடோஃபிலஸ் இந்த மாதிரியான பாக்டீரியாக்கள் என்ன பண்ணுதுன்னா நம்ம மனிதர்களுடைய இறைப்பை கமா உணவு பாதை இரண்டிலையுமே இறைப்பை கமா உணவு பாதை இறைப்பை மற்றும் உணவு பாதை போன்ற இடங்களில் நோயை ஏற்படுத்தக்கூடிய நோயை உண்டாக்கக்கூடிய நுண் உயிரிகளின் வளர்ச்சியை கட்டுப்படுத்துகிறது. இறைப்பை உணவு பாதையில் நோய் உண்டாக்கக்கூடிய பாக்டீரியாக்கள் வளர்வதற்கு வாய்ப்பில்லை. ஸோ அந்த நோய் உயிரிகளினுடைய வளர்ச்சியை மேற்குறிப்பிட்ட பாக்டீரியாக்கள் தடுத்து நிறுத்துகிறது, நிப்பாட்டி விடுகிறது. பொதுவாக ஒரு கருத்து என்ன சொல்லனா, பாலில் வளரக்கூடிய லாக்டிக் அமில பாக்டீரியாக்கள் பாலில் உள்ள பால் புரதத்தை செரித்து கேசின் எனும் தயிராக மாற்றுகிறது. பாலில் பார்த்தீங்கன்னா லாக்டிக் அமில பாக்டீரியா நிறைய இருக்குது. இந்த லாக்டிக் அமிலம் அப்படின்னாலே ஸோ பொதுவாக அது வந்து பால் சம்மந்தமான வார்த்தை தான். அப்போ பாலில் வளரக்கூடிய மிக முக்கியமான பாக்டீரியா லாக்டிக் அமில பாக்டீரியாக்கள். அதோட முக்கியமான வேலை என்ன, நம்மளுக்கு என்ன நன்மை செய்யுதுன்னா பாலில் காணப்படக்கூடிய புரதம், பாலில் ஏற்கனவே புரதம் இருக்கும், பாலில் இருக்கக்கூடிய புரதத்தை அரைத்து செரித்து கேசின் என அழைக்கக்கூடிய தயிராக மாற்றுகிறது. கேசின் எனும் தயிராக மாற்றுகிறது. இப்போ தூய பாலில் உறை அல்லது மூல நுண்ணுயிர்கள் சேர்க்கப்படும் சிறிதளவு தயிரில் மில்லியன் கணக்கில் லாக்டோபேசிலை பாக்டீரியாக்கள் உள்ளன. லாக்டோபேசிலை இப்போ நீங்கள் உங்கள் வீட்டில் பால் கிடைத்த பின் ஸோ அந்த பாலை வந்து கொதிக்க வைத்து சூடு பண்ணுவீங்க. ஸோ சூடு பண்ணி ஓரளவுக்கு நல்ல வெப்பநிலைக்கு கொண்டு சென்று பின் அதை குளிர வைப்பீங்க இல்லைங்களா. ஸோ குளிர வைத்த பின் ஒரு 40 டிகிரி செல்சியஸ் என்ற அந்த மிதமான வெப்பநிலை நிலவும் போது நீங்கள் சிறிதளவு தயிரை அந்த பாலுடன் சேர்ப்பது இயல்பான வழக்கம் இல்லைங்களா. ஸோ அந்த சிறிதளவு தயிரை கொண்டுட்டு வந்து தயிரை அந்த பாலோட சேர்க்கணும் இல்லைங்களா. ஸோ அந்த சின்ன தயிரில் அதை கொஞ்சம் தயிரில் பார்த்திங்கன்னா மில்லியன் கணக்கான அதிக எண்ணிக்கையிலான எண்ண முடியாத அளவு அதாவது மில்லியன் கணக்கில் லாக்டோபேசிலே பேட்டரியாக காணப்படுகிறது. நீங்கள் நினைக்கிறீங்க ஏதோ நம்ம சிறிதளவு பிறை ஊத்தர்னு சொல்லுவீங்களா, பிறை ஊத்தர்னு சொல்லுவோம். ஸோ அந்த கொஞ்சமாக தயிர் சேர்க்குறோம் இல்லைங்களா பாலோட, ஏன்னா அப்படி சேர்த்தா தான் அடுத்த நாள் நம்மளுக்கு தயிர் என்ற அந்த பதார்த்தம் நம்மளுக்கு கிடைக்கும், அந்த உணவு கிடைக்கும் சரிங்களா. அது ரொம்ப ஒரு சுவையான ஒரு பால் அமைப்பு இல்லைங்களா. ஸோ அதுக்காக தயிர் சேர்ப்பீங்க. அந்த கொஞ்சம் தயிரில் பார்த்தீங்கன்னா மில்லியன் கணக்கான பேட்டரியாக இருக்குதுங்களாமா. ஸோ இப்போ பொதுவாக அனுகூலமான வெப்பநிலை அதாவது சரியான வெப்பநிலை பால் வந்து தயிராக மாறுவதற்கு சரியான வெப்பநிலை வந்து 40 டிகிரி கீழேயும் போகக்கூடாது, கிரேட்டர் தேன் லெஸ் தேன் போட்டிருக்குது பாருங்கள், கிரேட்டர் தேன் லெஸ் தேன் சரிங்களா. ஸோ சரியாக 40 டிகிரி வெப்பநிலையில் இந்த தயிரில் கலந்த லாக்டோபேசிலஸ் பேட்டரி இருக்கு இல்லைங்களா. ஸோ அவைகளுடைய எண்ணிக்கையில் பெருகுகிறது, அவை என்னாகும் எண்ணிக்கையில் பெருகுகிறது சரிங்களா. ஸோ எண்ணிக்கையில் பெருகி பாலை தயிராக மாற்றுகிறது. அப்போ லாக்டோபேசிலஸ் பேக்டீரியா எண்ணிக்கையில் பெறுகிறதுக்கு 40 டிகிரி செல்சியஸ் என்ற வெப்பநிலை உகந்தது. ஓகே. ஸோ பாலை விட தயிரில் அதிக சத்தான கரிம அமிலங்கள் கமா வைட்டமின்கள் உள்ளன, இது தெரியணும். பாலில் இருக்கக்கூடிய சத்துக்களை விட தயிரில் தான் கூடுதலான சத்துக்கள் இருக்குது. பொதுவாக பார்த்திங்கன்னா அதில் மிக முக்கியமான சத்துன்னு பார்த்திங்கன்னா கரிம அமிலங்கள், கரிம அமிலம் ஆர்கானிக் ஆசிட்னு சொல்லுவோம், கரிம அமிலங்களும் வைட்டமின்களும் கூடுதலாக தயிரில் உள்ளது. அதனால் தயிர் அதிகமாக சேர்த்துவது உடலுக்கு உகந்தது.
பாலும் நல்லது பாலை விட இது சற்று உகந்ததாக உள்ளது. ஸோ இப்போ பாலை தயிராக மாற்றுறதை பற்றி ஓரளவு தெரிஞ்சிட்டோம். அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா ரெண்டாவது என்ன சிறப்புனா யோகட் உற்பத்தி செய்தல். யோகட்டுங்கிறது பாலிலிருந்து கிடைக்கக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு உபப்பொருள் தான் அது. அதாவது இதில் என்ன பண்ணுறோம்னா பாக்டீரியாக்களை பயன்படுத்தி பாலை நொதிக்க வைக்கிறோம். சில முக்கியமான பேக்டீரியாக்களை பயன்படுத்தி பாலை நொதிக்க செய்தல் அல்லது புளிக்க செய்தல், நொதிக்க செய்து அதன் மூலம் யோகர்ட் மற்றும் அதன் துணை பொருளான லாக்டிக் அமிலம் ஆகியவை உற்பத்தி செய்யப்படுகிறது. அப்போ சில முக்கியமான பேக்டீரியாக்களை பால்குள்ளே போட்டு அந்த பாலை நொதிக்க வச்சிங்கன்னா ரெண்டு உபப்பொருட்கள் கிடைக்குது. ஒன்று யோகட் என்ற முக்கியமான மூலப்பொருளும் கமா லாக்டிக் அமிலம் என்ற முக்கியமான ஒரு அமிலமும் கிடைக்கின்றது. இப்போது ஸ்ட்ரெப்டோகோக்கஸ் தெர்மோஃபைலஸ், ஸ்ட்ரெப்டோகாக்கல் தெர்மோஃபைலஸ் கமா லாக்டோபேசிலஸ் பல்காரிஸ் பல்காரிகஸ் ஓகே ஸ்ட்ரெப்டோகாக்கஸ் தெர்மோஃபைலஸ் கமா லாக்டோபேசிலஸ் பல்காரிகஸ் இந்த ரெண்டு பாக்டீரியாவுமே பாலில் இருக்கக்கூடிய புரதப் பொருளை, இந்த மேற்குறிப்பிட்ட இரண்டு பாக்டீரியாவும் பாலில் காணப்படக்கூடிய புரதத்தை உறைய செய்கிறது, திரிபடைய செய்கிறது, உறைய செய்து பாலில் உள்ள லாக்டோஸை, பாலில் உள்ள லாக்டோஸை என்னவா மாற்றும்னா பாலில் உள்ள லாக்டோஸை லாக்டிக் அமிலம் மாற்றுகிறது. ரெண்டு பேட்டரியை பார்த்தோம் அப்படின்னா பல்காரிகஸ் அதுதான் சரி. அந்த ரெண்டு என்ன பண்ணோம்னா பாலில் இருக்கக்கூடிய புரதம் ஒன்று இருக்கும், அந்த பால் புரதத்தை லாக்டிக் அமிலமாக மாற்றி தருகிறது. அதாவது முதல்ல திரிபடைய செய்து உறைய செய்து அந்த பேட்டரியை அந்த பாலை உறைய செய்து ஸோ அந்த பாலில் இருக்கிற புரதத்தை லாக்டிக் அமிலமாக மாற்றி தருகிறது. ஸோ பொதுவாகவே யோகட்டின் சுவை, யோகட்டுங்கிறது பாலில் தான் இருக்கக்கூடிய உபப்பொருள், அதோடய சுவை யோகட்டின் சுவைக்கும் மனத்திற்கும், அது மனம் வீசுதுலையா, இந்த ரெண்டுக்குமே என்ன காரணமாக அதில் உள்ள அசிட்டால்டிஹைட் அப்படிங்கிற ஒரு வேதிப்பொருள் ஆகும். யோகட் வந்து பயங்கரமாக மனம் அடிக்குது இல்லைங்களா, அதுக்கு மிக முக்கிய காரணம் என்ன, மனமும் சுவையுமாக இருக்குது இல்லைங்களா, அதுக்கு மிக முக்கிய காரணம் அதில் அசிட்டால்டிஹைட் என்ற முக்கியமான பொருள் காணப்படுகிறது. அசிட்டால்டிஹைட் இது கூடவே பார்த்தீங்கன்னா பல வகையான சுவைகள் கமா அமைப்புகளில் உருவாக்கப்படும் பால் பொருளான பாலாடை கட்டி. இப்போ யோகட் முடிஞ்சுது, பாலை தயிராக மூத்தின பாலை தயிராக மாற்றின ஒரு நிகழ்ச்சி முடிஞ்சுது, அதுக்கடுத்து யோகட் தயாரிக்கிறது பார்த்துட்டு மூணாவது பாலாடை கட்டி எப்படி தயாரிக்கலான்னு பார்க்கலாம். பாரு பல வகையான சுவைகள் மற்றும் அமைப்புகளில் உருவாக்கப்படும் பால் பொருளான மிக முக்கிய பொருளான பாலாடை கட்டி பற்றி தான் பார்க்க போகிறோம். பாலாடை கட்டியானது எப்படி தயாரிக்கிறோம்னா பால் புரதமான கேசினை, பாலில் வந்து கேசின் என்ற புரதம் இருக்குது, அதை உறைய செய்தல் அல்லது திரிய செய்து அதன் மூலம் பாலாடை கட்டி உற்பத்தி செய்யப்படுகிறது. அப்போ பாலில் கேசின் அப்படிங்கிற புரதம் இருக்குது, அந்த புரதத்தை உறைய வைக்கிறது அல்லது திரிய வைக்கிறது மூலிமா நம்மளுக்கு என்ன கிடைக்கும், ஸோ இந்த பாலாடை கட்டி என்பது கிடைக்கிறது, அது நம்மளுக்கு தெரியணும். பொதுவாக பாலாடை கட்டி உற்பத்தி செய்யும் பொழுது, பாலாடை கட்டி உற்பத்தி செய்யும் பொழுது அமில நிலைக்கு மாற்றப்பட்ட பால் திரவத்திற்காக ரென்னட் என்னும் நொதி சேர்க்கப்படுகிறது சரிங்களா. ஸோ பாலாடை கட்டி உற்பத்தி செய்யணும்னா முதல்ல பாலை வந்து அமில நிலைக்கு மாற்றணுமாமா. பாலாடை கட்டி உற்பத்தி செய்ய நீங்கள் விரும்பினால் முதலில் பாலை வந்து என்ன சொல்லணும்னா அமில நிலைக்கு மாற்ற வேண்டும், பாலை அமில நிலைக்கு மாற்ற வேண்டும். ஸோ அவ்வாறு அமில நிலைக்கு மாற்றிய பின்பு பால் வந்து உறைந்து போவதற்காக, பால் திரிந்து திரிவதற்காக அதனுடன் ரென்னட் என்ற நொதி சேர்க்கப்படுகிறது. அப்போது அமில நிலைமைக்கு மாற்ற அமில நிலைக்கு மாற்றப்பட்ட பாலுடன் கூட அந்த பால் என்ன பண்ணணும், திரிவடைய செய்யணும் சரிங்களா. அந்த பால் திரிவதற்காக அந்த பால் உறைந்து போவதற்காக ரென்னட் என்ற நொதி அதனுடன் சேர்க்கப்படுகிறது. ஸோ இறுதியாக
உறைந்த திரிபொருளே. ஸோ இந்த நிகழ்ச்சியெல்லாம் முடிஞ்சது. இறுதியில் உங்களுக்கு அந்த பால் வந்து திரிவடைந்து, அதாவது உறைந்து நம்மளுக்கு கிடைக்கிது. அந்த உறைந்த அந்த திரிபொருளை வெளியே எடுத்து அழுத்துவதன் மூலம், அது வெளியே எடுத்து போட்டு அழுத்தணும், அழுத்துவதன் மூலம் பாலாடை கட்டி பெறப்படுகிறது. இந்த திரிபொருளை எடுத்து வெளியே வச்சு அழுத்தினோம்னா பாலாடை கட்டி கிடைக்கும். பொதுவாக லாக்டோகாக்கஸ், லாக்டோபேசிலஸ், ஸ்ட்ரெப்டோகாக்கஸ் போன்ற வினை தொடக்க பாக்டீரியாக்கள், கேட்டலிஸ்ட்னு சொல்லும், வினை தொடக்கம், ஒரு வினையை தொடங்கி வைக்கக்கூடிய ஒரு வேதி வினையை அல்லது ஒரு உயிரியல் வினையை தொடங்கி வைக்கக்கூடிய, ஸோ அந்த பாக்டீரியாவை வந்து வினை தொடக்க பாக்டீரியான்னு சொல்லுவோம். அப்போ எது இதில் வினை தொடக்க பாக்டீரியா? லாக்டோகாக்கஸ், லாக்டோ பேசிலஸ், ஸ்ட்ரெப்டோகாக்கஸ், இந்த மூணுமே வினை தொடக்க பாக்டீரியா. ஸோ இந்த மூன்று பாக்டீரியாக்களின் உதவியை கொண்டு, உதவியோடு பல வகையான பாலாடை கட்டிகள் உருவாக்கப்படுகின்றன. குறிப்பிட்டு தெற்கு ஆசியா, ஆசியாவுடைய தென்பகுதியில், தெற்கு ஆசியாவில் குறிப்பாக இந்தியாவில் பன்னீர் எனப்படும் ஒரு முக்கிய பாலாடை கட்டி பயன்படுத்தப்பட்டு வருகிறது. இந்த சப்பாத்தி போன்ற உணவுப் பொருட்களுக்கு மிக பொருத்தமான ஒரு குழம்பு தயாரிப்பதற்கு பயன்படக்கூடிய இந்த பாலாடை கட்டி என அழைக்கக்கூடிய பன்னீர் ஆகும். ஸோ இப்போ நான் பார்க்குறது பாலாடி கட்டை முடிஞ்சது, இப்போ பார்க்குறது பன்னீர் அப்படிங்கிற பாலாடி கட்டினுடைய ஒரு மாற்று உருவம். தெற்கு ஆசியாவில் குறிப்பாக இந்தியாவில் பொதுவாக பன்னீர் என அழைக்கக்கூடிய புதிய வகை பாலாடை கட்டி பயன்படுத்தப்படுகிறது. பொதுவாக கொதிக்கி வைத்த பாலில், பால் வாங்கிட்டு வந்து பின் அந்த பாலை கொதிக்க வச்சிட்டோம், அந்த கொதிக்க வைத்த பாலில் எலுமிச்சை சாறு கமா வினிகர் அல்லது உண்ணத்தகுந்த அமிலங்கள் சேர்த்து பாலை திரிய செய்து, திரிபடை செய்து பன்னீர் தயாரிக்கப்படுகிறது. சரிங்களா? அப்போ கொதிக்க வைத்த பால் என்ன பண்ணுறோம், கொதிக்க வைக்கப்பட்ட பாலோட நாம் எலுமிச்சை சாறு சேர்க்குறோம், அதுக்கடுத்து வினிகர் சேர்க்குறோம், இல்லைன்னா உண்ணக்கூடிய உண்ணத்தகுந்த அமிலங்கள், கரிம அமிலங்கள் நிறைய இருக்கு இல்லைங்களா, உண்ணத்தகுந்த அமிலங்களை சேர்த்து பின் அதற்பின் பாலானது திரிய செய்து, உறைய செய்து பன்னீர் பெறப்படுகிறது, தயாரிக்கப்படுகிறது. இப்போது ப்ரோபியோனிக் பாக்டீரியம், சரிங்களா, ஷெர்மானியை அப்படிங்கிற ஒன்று இருக்குது, ஷெர்மானி, ப்ரோபியோனிக், ப்ரோபியோனி பாக்டீரியம் அப்படின்னு சொல்லுவோம், ப்ரோபியோனி பாக்டீரியம் ஷெர்மேனி, இது ஒரு வகையான பேட்டரியா. இந்த பேட்டரியா வந்து உற்பத்தி செய்யக்கூடிய அதிகப்படியான கார்பன் டை ஆக்சைடு. ஸோ இந்த ப்ரொபயாட்டிக் பேக்டீரியா, ப்ரொபயோனி பேக்டீரியம் ஷெர்மேனின்னு சொல்ல முடியுங்களா, அந்த பேக்டீரியா அதிக அளவில் கார்பன் டை ஆக்சைடு உற்பத்தி செய்கிறது. ஓகே, ஸோ அந்த கார்பன் டை ஆக்சைடு உற்பத்தி ஆகிறதுனால, சரிங்களா, அந்த கார்பன் டை ஆக்சைடு அதிகமாக உற்பத்தி ஆகிறதால் தான் ஸ்விஸ் பாலாடை கட்டிகளில், சரிங்களா, பெருந்துளைகள் காணப்படுகிறது. ஓகே, ப்ரோபியோனி பாக்டீரியம் ஷெர்மானி அப்படிங்கிற அந்த பாக்டீரியா வந்து கார்பன் டை ஆக்சைடு கூடுதலாக உற்பத்தி செய்கிறது. ஸோ இந்த கார்பன் டை ஆக்சைடு அதிகம் உற்பத்தி ஆகிறதுனால என்ன நன்மைன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ ஸ்விஸ் பாலாடை கட்டி அப்படின்னு ஒரு பன்னீருடைய ஒரு வகை இருக்குது, ஸ்விஸ் பாலாடை கட்டி, அதனுடைய உள்பகுதியில் பார்த்தீங்கன்னா நிறைய துளைகள் இருக்குது, பெரிய துளைகள் இருக்குது, அந்த துளைக்கு காரணமே அது இருக்கக்கூடிய கார்பன் டை ஆக்சைடு அப்படின்னு சொல்கிறாங்க. அப்புறம் அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா இட்லி தோசை, சரிங்களா, இட்லி கமா தோசை மாவை நொதிக்க செய்வதற்கு, புளிக்க செய்வதற்கு லியூகோநாஸ்டாக் கமா மிசன்டிராய்ட்ஸ் என்ற பாக்டீரியமும் பயன்படுத்தப்படுகிறது. சரிங்களா, இட்லி தோசை மாவை நொதிக்க செய்வதற்கு, இட்லி மாவையும் தோசை மாவையும் நொதிக்க செய்வதற்கு லியூகோநாஸ்டாக் மிசன்டிராய்ட்ஸ் என்ற பாக்டீரியமும் பயன்படுத்தப்படுகிறது. அதே போல் ரொட்டி தயாரிக்கல பார்க்கலாம், ரொட்டி தயாரிப்பதற்கு பயன்படும் மாவை சாக்ரோமைசிஸ் செர்விசியே, சரிங்களா, அடுமனை ஈஸ்ட்டுன்னு சொல்லும், சரிங்களா, ஸோ பேக்கரி ஈஸ்ட்டுன்னு சொல்லும், அடுமனை ஈஸ்ட் சொல்லாதே, இது சாக்ரோமைசிஸ் செர்விசியை என்ன சொல்லுவோம், அடுமனை ஈஸ்ட் அப்படின்னு சொல்கிறோம். சரிங்களா, ஸோ அந்த சாக்ரோமைசிஸ் செர்வியை வந்து
ரொட்டி தயாரிப்பில் மிக முக்கிய பங்காற்றுகிறது. இப்போது என்ன நடக்குதுன்னா, குளுக்கோஸ் ஆனது நொதித்தலின் போது, குளுக்கோஸ் நொதித்தலின் போது உருவாகக்கூடிய எத்தில் ஆல்கஹால் கமா கார்பன் டை ஆக்சைடு. இந்த ரொட்டி மாவு இருக்கு இல்லைங்களா, ரொட்டி மாவு, ரொட்டி தயாரிக்கிறதுக்கு பிசைஞ்சு வச்ச மாவு இருக்கு இல்லைங்களா, ஸோ அதுக்குள்ள சேக்ரோமைசிஸ் செர்விசியே அப்படிங்கிற அந்த ஈஸ்ட்டை கலந்துட்டோம்னா அடுத்து என்ன நடக்கும்னா, ஸோ அதோடய செயல்பாட்டை தொடங்குது. அதன் முதல் செயல்பாட்டில் பொது என்ன சொல்கிறாங்கன்னா, பொதுவாகவே அந்த பிசைந்த மாவில் குளுக்கோஸ் அப்படிங்கிற ஒரு முக்கியமான கார்பன் துகள் இருக்குது, குளுக்கோஸ். அந்த குளுக்கோஸை சரிங்களா, குளுக்கோஸ் வந்து சேக்ரோமைஸ் செர்வியின் உதவியால் வந்து நொதிக்கப்படுகிறது, குளுக்கோஸ் வந்து நொதிக்கப்படும். அவ்வாறு குளுக்கோஸ் நொதிக்கப்படும் போது எத்தில் ஆல்கஹால் என்ற பொருளும் கார்பன் டை ஆக்சைடும் உருவாக்கப்படுகிறது. சரிங்களா, அந்த கார்பன் டை ஆக்சைடும் மெத்தில் ஆல்கஹாலும் அந்த ரொட்டிக்குள்ளே உருவாகிறனால தான் மாவு புளிப்பதற்கான காரணிகளாகும். ரொட்டி மாவு புளிச்சு போதுன்னு அது காரணம், எத்தில் ஆல்கஹாலும் கார்பன் டை ஆக்சைடு, அந்த எத்தில் ஆல்கஹாலையும் கார்பன் டை ஆக்சைடும் யார் ரிலீஸ் பண்ணா, ஸோ அந்த குளுக்கோஸ், இந்த ரொட்டி பிசைந்த ரொட்டி மாவில் குளுக்கோஸ் வந்து நொதிக்கும் போது இரண்டும் உருவாகிறது. ஓகே, இப்போ அடுத்த நிகழ்வு என்னென்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இப்போது நொதித்த மாவிலிருந்து ரொட்டி தயாரிக்கும் போது, மாவு நொதிச்சிடும் இல்லைங்களா, ஸோ நொதித்த மாவிலிருந்து, நொதித்த மாவிலிருந்து ரொட்டி மாவு இருந்துச்சுங்களா, ரொட்டி மாவு நொதிச்சிருச்சு, அந்த நொதித்த மாவிலிருந்து ரொட்டி தயாரிக்கும் பொழுது, நொதித்த மாவிலிருந்து ரொட்டி தயாரிக்கும் போது கார்பன் டை ஆக்சைடும் எத்தில் ஆல்கஹாலும் வெளியேற்றப்படுகிறது. அந்த நொதித்த ரொட்டி மாவிலேருந்து ரொட்டி நீங்கள் தயார் பண்ணும்போது அந்த ரொட்டிக்குள்ளே ஏற்கனவே இருந்த கார்பன் டை ஆக்சைடும் எத்தில் ஆல்கஹாலும் காணாமல் போய்விடுகிறது, மறைந்து விடுகிறது அல்லது வெளியேறி விடுகிறது. ஸோ இதன் காரணமாக, இதன் விளைவாக ரொட்டியானது மென்மையானதாகவும் துளைகள் நிறைந்ததாக இருக்குது. இப்போ ரொட்டி புதுசாக வாங்குற ரொட்டி பார்த்திங்கன்னா நல்லா சாஃப்டாக இருக்கும். ஸோ ரொட்டி மென்மையானதாகவும் துளைகள் நிரம்பியதாகவும் இருப்பதற்கு அந்த கார்பன் டை ஆக்சைடும் எத்தில் ஆல்கஹாலும் வெளியேறியதான் ரொட்டி மாவிலிருந்து. சரிங்களா, ஸோ அடுத்த தலைப்பு பார்த்திங்கன்னா ஒற்றை செல் புரதம். சரிங்களா, ஒரு செல் இருக்குது, அந்த செல்லே புரதமாக மாறிடு, புரதமாக பயன்படுது. ஒற்றை செல் புரதம், ஒரு செல் புரதம், எஸ்சிபின்னு சொல்லுவோம், சிங்கிள் செல் புரோட்டீன் சொல்லுவோம், எஸ்சிபி. ஸோ ஒற்றை செல் புரதம் என்பவை உண்ணத்தகுந்த, அதாவது உண்ணக்கூடிய ஒரு செல் நுண்ணுயிரிகள் ஆகும். அப்போ ஒரு செல் நுண்ணுயிரிகளைத்தான் நாம் ஒரு செல் புரதம்னு, ஒற்றை செல் புரதம்னு பயன்படுத்திகிட்ருக்குறோம். எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா ஸ்பைரலினா. ஸோ இது வந்து ஒரு பாசி வகை. ஸ்பைரலினா அப்படிங்கிறது ஒரு செல் புரதம் என அழைக்கப்படுகிறது, இது உண்ணத்தகுந்தது. ஸோ நம்மளுக்கு அதை வந்து குறிக்கிறது. ஸோ பொதுவாக ஸ்பைரல்னா வந்து ஒற்றை செயல் போகிறதுக்கு சிறந்த எடுத்துக்காட்டு. பொதுவாக பாசிகள், ஈஸ்ட்டு, பூஞ்சை, பாக்டீரியா போன்றவைகள் போன்றவற்றை தனியாகவோ கலந்தோ சேர்த்தோ வளர்த்து, சரிங்களா, பாசிகளவோ ஈஸ்டவோ பூஞ்சைவோ பாக்டீரியாவோ போன்றவற்றை தனித்தனியாக வளர்க்கலாம். ஸோ ஒரு ஊடகத்தில் பாசியும், இன்னொரு ஊடகத்தில் ஈஸ்டையும், இன்னொரு ஊடகத்தில் பூஞ்சை, இன்னொன்றில் பாக்டீரியா, இப்படி தனித்தனி ஊடகத்திலையும் வளர்க்கலாம். இல்லைன்னா கலந்தும் தனியாக வளர்க்கலாம், கலந்தும் கலந்தோ அல்லது சேர்த்தோ, எல்லாத்தையும் சேர்த்தோ நீங்கள் வளர்க்கலாம். கலந்துன்னு ஏதோ ரெண்டு மூணு கலந்துருப்பாங்க, சேர்த்துன்னு எல்லாத்தையும் சேர்த்து வளர்ப்பாங்க. ஓகே, ஸோ அப்படி சேர்த்து வளர்க்கும்போது அதிலிருந்து கிடைக்கும் புரதத்தை உணவின் உட்பொருளாக அல்லது புரதத்திற்கு மாற்று உணவாக எடுத்துக்கொள்ளலாம். இது நம்மளுக்கு தெரியணும். ஸோ இவை மனிதர்கள் உண்பதற்கு ஏற்றவை, கமா கால்நடை தேவையும் பயன்படுத்தப்படுகிறது. ஸோ பாசி, பூஞ்சை, சில அம்சம் பார்த்தோம்ல, பாசி, பூஞ்சை, பாக்டீரியா இவையெல்லாம் வந்து ஒன்றா கலந்தோ தனியாகவோ சேர்த்தோ வளர்க்கும்போது, ஸோ அதிலிருந்து கிடைக்கக்கூடிய அவ்வாறு அவைகள் செயல்படும்போது அந்த பாக்டீரியாக்கள்லேருந்து கிடைக்கக்கூடிய புரதத்தை, கிடைக்கக்கூடிய புரதத்தை என்ன பண்ணலாம், உணவின் உட்பொருளாகவோ புரதத்திற்கு மாற்று உணவாகவோ அல்லது உணவாகவோ எடுத்துக்கொள்ளலாம். ஸோ இவை மனிதர்கள் உண்பதற்கு ஏற்றவை, ஸோ மனிதர்களே சாப்பிடலாம்.
ஸோ சில சமயங்களில் கால்நடைகளுக்கும் தீவனமாக வழங்கலாம், சரிங்களா? நம்மளுக்கு தெரியும். அதற்கடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியுமா, இது முக்கிய கேட்பாங்க, ப்ரொபயோட்டிக் அப்படின்னு சொல்லுவோம். இவை நார்ச்சத்துள்ள உணவில் உள்ள, இவை இந்த ப்ரொபயோட்டிக் அப்படிங்கிற அம்சம் என்ன பண்ணுதுன்னா நார்ச்சத்தில் உள்ள, சரிங்களா, நார்ச்சத்தில் உள்ள உணவில், நார்ச்சத்து கொண்ட உணவில் காணப்படக்கூடிய கூட்டு பொருட்களாகும். ப்ரொபயாட்டிக் அப்படிங்கிறது வேறு ஒன்றும் இல்லை, நார்ச்சத்து கொண்ட பொருள்கள் நிறையா இருக்கு இல்லையா, அதில் காணப்படக்கூடிய ஒரு கூட்டு பொருள். ஸோ நன்மை பயக்கும் நுண்ணுயிரிகளின் வளர்ச்சியையும் செயல்திறனையும் இவை தூண்டுகிறது. அப்போ எந்தெந்த நுண்ணுயிர் நம்மளுக்கு நன்மை செய்கிறதோ அவ்வாறு நன்மை செய்யக்கூடிய நுண்ணுயிரிகளின் வளர்ச்சியையும் செயல்திறனையும் இவை தூண்டுகிறது. வளர்ச்சியும் செயல்திறனையும் இவைகள் தூண்டுகின்றன, சரிங்களா, அந்த கூட்டு பொருட்கள். ரெண்டாவது அதற்கடுத்து பார்த்தீங்கன்னா ப்ரொபயோட்டிக் இவை பயன் தரக்கூடிய நுண்ணுயிரிகள், மனிதனுக்கு பலன் தரக்கூடிய பயன் தரக்கூடிய நுண்ணுயிரிகளாகும். ஸோ இவற்றை உண்ணும் பொழுது, இந்த பேட்டரியாக்களை, ப்ரொபயோட்டிக் பேட்டரியாவை சாப்பிட்டிங்கன்னா உண்ணும் பொழுது குடல்வாழ் நுண்ணுயிரிகள் விருத்தி அடைகிறது. குடலில் வாழக்கூடிய நிறையா நல்ல செய்யக்கூடிய நுண்ணுயிர்கள் கிடையா, அவைகளுடைய எண்ணிக்கை அதிகரிக்கிறது அல்லது விருத்தி அடைகிறது அல்லது புதுப்பிக்கப்படுகிறது என்றும் கூறலாம். ஸோ பல புதிக்கப்படுவதால் பல உடல்நலன் சார்ந்த நன்மைகளை உடலில் ஏற்படுத்துகிறது. ஸோ இது தெரியுமா இல்லை கேட்கலாம். ஸோ ப்ரோபயோட்டிக்னு கேட்கலாம். ஸோ ப்ரீபயோட்டிக் அப்படிங்கிறது ஒரு கூட்டு பொருள். ப்ரீபயோட்டிக்ங்கிறது ஒரு திரிமா இருக்குது, ப்ரோபயோட்டிக் ஒரு திரிமா, ரெண்டுக்கு வித்தியாசம் இருக்குங்களா. மேலே குறிப்பிட்டது ப்ரீபயோட்டிக், இப்போ பாடுறது ப்ரோபயோட்டிக். ஓகே, ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணால் முழுசாக பாடுங்க. தேங்க்யூ, கீப் வாட்சிங்.